டாபிக் எந்த டாபிக்கும் விடாம அந்த சிலபஸ்ல ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு கேள்வி அது சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே முடிக்க போறோம் சரியா ஒரு கேள்வினா அது கேள்வியே முடிச்சுட போறோம் அந்த டாபிக்கே முடிக்க போறோம் சரியா இங்க பாருங்க ஐஎன்எம்ல ஏழு கேள்வி கேட்பாங்க எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஆறு கேள்வி கேட்பாங்க சோ கூட்டா எவ்வளவு கேள்வி பதிமூணு கேள்வி சோ பதிமூணுக்கு பதிமூணு நீங்க கண்டிப்பா எடுக்கிறீங்க பதிமூணுக்கு பதிமூணு அடிச்சு தூக்குறீங்க தட்டி தூக்குறீங்க சரியா அப்படியே கம்பைண்டா பாப்போமா டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றுள் எந்த இயக்கம் தண்டி யாத்திரையுடன் தொடங்கியது ஃபாலோவிங் மூவ்மெண்ட் பிகான் வித் தண்டி ஒரு ஐ என் கேள்வினா அடுத்த எக்கனாமிக்ஸ் கேள்வி அடுத்த ஐ கேள்வி அடுத்த கேள்வி மாறி மாறி பாக்கலாம் சரியா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஈஸி சட்டமளிப்பு இயக்கம் சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சிருவாங்க சரியா தண்டி யாத்திரையுடன் தொடங்கிய ஒரே இயக்கம் என்னன்னா சட்டமளிப்பு இயக்கம் தான் இந்த சட்டமளிப்பு இயக்கம் எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் ஆகும் இந்த தண்டி யாத்திரையை பத்தி சொல்லணும் அப்படின்னா காந்தி தான் இந்த தண்டி யாத்திரை ஆரம்பிப்பாரு அதாவது சட்டமதிப்பு இயக்கத்தை எப்படி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில அப்ப காந்தி என்ன ஐடியா கொடுப்பான்னா நம்ம வந்து உப்பு வரிய கட்ட வேணாம் நம்மளே உப்பு வியாபாரத்தை வந்து நம்மளே வந்து செய்வோம் இந்த பிரிட்டிஷ் வந்து உப்பு வியாபாரம் செய்யறாங்களா அதை தடுத்து நிறுத்துவோம் பிரிட்டிஷோட உப்பு ஆலைகள் இருக்குல்ல சால்ட் இண்டஸ்ட்ரீஸ் அங்க எல்லாத்துலயும் போய் நம்ம வந்து போராட்டம் செய்வோம் அதை இழுத்து மூட செய்வோம் சொல்லிட்டு காந்தி வந்து வந்து ஒரு யோசனை அந்த உப்புங்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா இருந்துச்சு அந்த நிறைய பேர் உப்பு வரி கட்டுவாங்க அது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு வரியா இருந்துச்சு அந்த உப்புன்னு சொல்லக்கூடியது அதனால வந்து அந்த உப்பு வரியை நம்ம கட்ட வேணாம் நம்மளே உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு காந்தி முடிவு செஞ்சு தண்டி யாத்திர ஒரு யாத்திரை போவார் அதாவது அவர் ஆசிரமத்துல இருந்து தண்டின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை உரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இடம் வரைக்கும் நடந்து போவார் அது பேர் தான் தண்டி யாத்திரை

நெப்போலியன் வந்து பாரிஸ்க்கு பயணம் செய்த அந்த யாத்திரை மாதிரி இருக்கு நெப்போலியன்ஸ் மார்ச் டு பாரிஸ் நெப்போலியன் வந்து பாரிஸ்க்கு பயணம் செய்த யாத்திரை மாதிரி நான் இதை பாக்குறேன் காந்தியோட தண்டி யாத்திரையை நெப்போலியனின் பாரிஸ் யாத்திரையாக நான் பார்க்கிறேன் சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு சரியா சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு காந்தியோட தண்டி யாத்திரைங்கிறது நெப்போலியனோட பாரிஸ் யாத்திரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு இது ஞாபகம் சரியா இந்த உப்பு சத்திய இது தண்டி யாத்திரை உப்பு சத்தியராகம் உப்பு சத்தியாகத்தோட தொடக்கம் தான் இந்த தண்டி யாத்திரை அதுக்கப்புறம் தான் அது அதோட தொடக்க புள்ளி தான் சட்டமறுப்பு இயக்கம் சரியா சால்ட் சத்தியராகம் உப்பு சத்தியாகத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்டியவர் யார் அதாவது தமிழ்நாட்டில் வந்து நடத்தி காட்டியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தமிழ்நாட்டில் நடத்தியது யார் அப்படின்னா ராஜாஜி திருச்சியில இருந்து வேதராணி அவைக்கு நடந்து போவார் திருச்சியில இருந்து வேதராணி அவைக்கு நடந்து போவார் சரியா அதே மாதிரி கேரளால நடத்தி காட்டினது யார் அப்படின்னா கேலப்பன் கோழிக்கோடுல இருந்து பனையூர் வரைக்கும் போவார் கோழிக்கோடுல இருந்து கோழிக்கோடுல டு பையனூர் பனையூர் பனையூர் வரைக்கும் போவார் கேரளால கோழிக்கோடுல இருந்து பனையூர் வரைக்கும் யாத்திரை போவார் யார் அப்படின்னா கேலப்பன் கேலப்பன் வந்து கேரளா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க கேலப்பனா கேரளா காந்தின்னு சொல்லுவாங்க ராஜாஜி வந்து திருச்சி டு வேதராணியம் வரைக்கும் நடந்து செல்வார் ராஜாஜியோட யாத்திரை வந்து திருச்சி டு வேதராணியம் சரியா கேரளா காந்தி யாருன்னு கேட்டாங்கன்னா கேலப்பன் மதுரை காந்தி யாரும் கேட்டாங்கன்னா என்ன சுப்பிரமன் மதுரை காந்தி யாருன்னு கேட்டாங்கன்னா என்னம்மார் சுப்ராமன் பசுமை காந்தி கிரீன் காந்தி யாருங்க கேட்டாங்கன்னா ஜேசி குமரப்பா கிரீன் காந்தி பசுமை காந்தி யாருங்க கேட்டாங்கன்னா ஜேசி குமரப்பா எல்லை காந்தி ஃப்ரெண்டியர் காந்தி யாருங்க கேட்டாங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான் எல்லை காந்தி ஃப்ரெண்டியர் காந்தி யாருங்க கேட்டாங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான் சரியா பசுமை காந்தி ஜேசி குமரப்பா கேரளா காந்தி கேலப்பனு மதுரை காந்தி என்னம்மா சுப்ராமனு எல்லை காந்தி வந்து கான் அப்துல் கஃபார் கான் தண்டி யாத்திரை நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாரர்கள் நடைபெற்ற வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்டமளிப்பு இயக்கம் ஆரம்பித்த வருடமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டுல இருந்து ஏப்ரல் ஆறு வரைக்கும் நடந்து போறாரு கூட நடந்து போனது எழுபத்தி எட்டு நபர்கள் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியவாறு யாரு அப்படின்னா ராஜாஜி கேரளா நடத்திக்காட்டிய அவர் யார் அப்படின்னா கேளப்பன் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் சரியா இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்ப இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் அனௌன்ஸ் இந்த இயர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டுங்க இந்தியாவோட முதல் முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த தொழில் கொள்கை தான் நேரு என்ன அறிவிப்பாடுனா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் கலப்பு பொருளாதாரத்தை இன்பற்று இந்தியா பின்பற்றும் சொல்லிட்டு அறிவிப்பார் இந்தியா இஸ் அ மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொள்கையில் அறிவிச்சான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கேட்பாங்க

தற்சாலுங்க சரியா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அமைச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சயின்ஸ் சயின்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க அணு ஆற்றல் ஆணையம் அணு ஆற்றல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் ஹோமி ஜே பாபா அவர்தான் வந்து இதை இதை வந்து தலைமை தாங்கியது ஹோமி ஜே பாபா எப்படி வந்து இஸ்ரோக்கு வந்து ஸ்பேஸ் விண்வெளிக்கு வந்து விக்ரம் சாராபாய் ராக்கெட்டுக்கு அது மாதிரி வந்து அந்த அட்டாமிக் ஆட்டம்னாலே ஹோமி ஜே பாபா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அவ்வளோதான் வகுப்புவாத அறிக்கையினை இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு அறிவித்த நாள் எப்ப ராம்சே தி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் த கம்யூனல் அவார்டு ஆன் விச் டேட்டு கேட்கிறாங்க பதினாறு ஆகஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ ஞாபகம் வச்சுங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அடுத்த நாள் அப்படி ஞாபகம் வச்சுங்க அது வருஷம் இல்ல ஆனா ஞாபகம் வச்சுங்க நாள ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ராம்சே மெக்டொனால்டோட கம்யூனல் அவார்டு அதாவது வகுப்புவாத அறிக்கை வகுப்புவாத அறிக்கைன்னா என்னன்னா எஸ்சி எஸ்டி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து தனி தேர்தல் முறை

அது மாதிரியே வந்து ராம்சே மெக்டொனால்டு இந்த வகுப்புவாத அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல எஸ் சரியா இதை எதிர்த்துதான் காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க பூனா ஜெயில வந்து உண்ணாவது இருப்பாரு இந்த ராம்சே மெக்டொனால்டோட இந்த கம்யூனல் அவார்டு அது என்ன தனியா ஒரு தொகுதி இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பை நீங்க ஏன் பிரிக்கிறீங்க தேர்தலுங்கிற அடிப்படையில் ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து உண்ணாவது இருப்பாரு எங்க பூனா ஜெயில அந்த பூனா ஜெயில காந்தி வந்து உண்ணாவதா இருப்பார்ல அப்பதான் போய் அம்பேத்கர் மீட் பண்ணி பூனா ஒப்பந்தம்னு ஒண்ணு போடுவாங்க எந்த வருஷம் போடு பூனா ஒப்பந்தம் போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் பூனா ஒப்பந்தம்னு ஒண்ணு போடுவாங்க பூனா ஒப்பந்தம் யாருக்கு யாருக்கும் போடப்பட்டது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் போடப்பட்டது சரியா ஞாபகம் வச்சுங்க சோ மின்ட மூல சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கான தனி தேர்தல் ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ராம்சேமிக் டோனல் விதி வந்து எஸ் சி எஸ்சிக்கான தனி தேர்தல் ஒதுக்கீடு அந்த பூனா தான் வந்து எஸ் சி ரிசர்வேஷன் கொண்டு வருவாங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் நாடாளுமன்றத்தில் ரிசர்வேஷன் இருக்கு சரியா

இவர் வந்து பசுமை விதையோட புது வெரைட்டி புது வெரைட்டி வந்து கண்டறிந்தவர் யார் போர்லாக் எந்த நாட்டில் உருவாக்குறாரு அமெரிக்காவை சேர்ந்தவர் எந்த நாட்டில் அதை ரிசர்ச் ஆய்வு செஞ்சு ஒரு புது விதமான வெரைட்டி சீடு ஒரு விதையை கண்டுபிடிப்பார் அப்படின்னா மெக்சிகோல சரியா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உலகம் பண்ணுவார் மார்க்கெட் பண்ணுவா அமெரிக்கா உலகம் அதை போய் கொடுக்கும் கண்டுபிடிச்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்தியாக்கும் வருவார் இந்தியாவுக்கு வருவாரு இந்தியால ஃபர்ஸ்ட் எங்க வருவானா பஞ்சாப் அறிமுகப்படுத்துவாங்க இந்த புது வெரைட்டி சீடு இருக்குல்ல புதிய விதைய எங்க அறிமுகப்படுத்துவாங்க போத்துவாங்க இந்தியால அப்படின்னா பஞ்சாப்ல நல்ல விளைச்சல் ஆகும் அதுக்கப்புறம் பஞ்சாப்ல நல்ல விளைச்சல் அதை பார்த்து அந்த சமயத்துல இந்திரா காந்தி என்ன செய்வாங்கன்னா இதை நம்ம இந்தியா ஃபுல்லா கொண்டு போலாம் பஞ்சாபை தவிர மத்த மாநிலங்களுக்கும் கொண்டு போலான்னு சொல்லிட்டு எம் எஸ் கூப்பிட்டு இதை இந்தியா ஃபுல்லா கொண்டு போங்க இந்த விதைய இந்தியா ஃபுல்லா எல்லா விவசாய மக்களுக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எம் எஸ் சுவாமிநாதன் பொறுப்பு ஒப்படைப்பாங்க சுவாமிநாதன் பஞ்சாப்ல இருந்து எல்லா மாணவர்களுக்கும் அது அறிமுகம் செய்வார் விவசாயிகளுக்கு கத்து கொடுப்பார் இந்த விதைய போடுங்க நல்ல விளைச்சல் ஆகும் தண்ணியான தண்ணி ஆனா உரங்கள் கொஞ்சம் போடணும் போட்டு நல்ல விளைச்சல் ஆகும்னு சொல்லிட்டு கொடுப்பார் அதன் மூலமாக இந்தியா வந்து நிறைய விவசாய உற்பத்தி பெருகும் அந்த காலத்தை வந்து பசுமை புரட்சினே சொல்லுவாங்க பசுமை புரட்சினே சொல்லுவாங்க புரட்சியின் தந்தை தந்தையாடுனா நார்மன் போர்லாக் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருனா எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் வேர்ல்ட் கிரீன் ரெவல்யூஷனுக்கு முதல் மாநிலம் பஞ்சாபு மெக்சிகோல சரியா இது எல்லாமே கிரீன் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் பத்து வருஷம் இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி இருந்துச்சு அந்த தான் உரங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கலைசர் ஃபாலோவிங் ஏ சுயராஜ கட்சி சுயராஜ் கட்சினா நமக்கு தெரியும் சி ஆர் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தண்டி யாத்திரை இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி பூனா ஒப்பந்தம் இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி காந்தி அருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி ஒப்பந்தம்னா என்னன்னா முதல் வட்டமேச அடுத்தபடியா காந்தி ஒப்பந்தம் போடுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா காந்தி நான் ரெண்டாம் வட்டமேச மாடலில் பங்கேற்க பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா சரி உப்பு சேதர்ல கைது செஞ்ச எல்லாத்தையும் நான் விடுவிச்சிடுறேன் அதாவது வயலன்ஸ்ல ஈடுபடாத எல்லாத்தையும் நான் விடுவிச்சுறேன்னு சொல்லிட்டு இருவின் சொல்லுவாரு இதான் காந்தி அருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல போடுவாங்க வச்சுங்க முதல் வட்டமேச மாநாடு நடக்கும் அதுக்கப்புறம் காந்தி அருவின் ஒப்பந்தம் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் வட்டமேச மாநாடு நடக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் வட்டமேச மாநாடு நடக்கும் சரியா இதை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கூட கேட்பாங்க ஏறு வரிசையில் கேட்பாங்க அப்படியா ஞாபகம் வச்சுங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூனா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் நேஷனல் பாலிசி ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் வாஸ் ஃபார்முலேட்டட் பை விச் மினிஸ்ட்ரின்னு கேக்குறாங்க சரியா ஹியூமன் ரிசோர்ஸா இருக்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்டா இதா சரியா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு வந்தோடனே அடிச்சு ஏன்னா நமக்கு என்னது இங்க என்ன கேக்குறாங்க ஸ்கில் டெவலப் பண்ணாலும் எதுக்காக வேலை வாய்ப்புக்காக தானே சோ அப்ப நம்ம கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் சோ இது வர இது வராது இந்த ரெண்டுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் முழுக்க முழுக்க எஜுகேஷன் கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும்தான் கல்வி தாண்டி நீங்க திறன் மேம்பாடு வேலை வாய்ப்பு தொழிலாளர் வந்துச்சுனாலே இந்த மினிஸ்ட்ரி தான் இன்சார்ஜ் இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கி அமைச்சகம் எதுனா தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் தான் ஆன்சர் இந்தியாவில திறன் மேம்பாட்டுக்கு ஒரு திட்டம் இருக்கு சரியா கௌசல் விகாஸ் யோஜனான்னு பேரு இந்தியா திறன் மேம்பாட்டு திட்டம் பேர் வந்து கௌசல் விகாஸ் யோஜனா ஞாபகம் கௌசல் விகாஸ் யோசனான திட்டம் ஜந்தன் யோஜனானா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறது அர்த்தம் ஜந்தன் யோஜனானா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு அர்த்தம் சௌபாக்யா யோஜனானா எல்லா வீட்டுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதுன்னு அர்த்தம் சௌபாகியா யோஜனானா எல்லா வீட்டுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதுன்னு அர்த்தம் உஜ்வாலா யோஜனானா எல்பிஜி கேஸ் கம்மியான விலையில கொடுக்குறதுன்னு அர்த்தம் உஜ்வாலான்னா எல்பிஜி சௌபாக்கியன்னா மின்சாரம் கௌசல் விகாஸ்னால் திறன் மேம்பாடு ஜன்தன் யோஜனானால் இது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃபசல் பீமா யோஜனானா பயிர் காப்பீடு பயிர் காப்பீடு திட்டத்துக்கு பேர் வந்து ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு திட்டத்துக்கு பேர் வந்து ஃபசல் பீமா யோஜனா சரியா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா வீடு கட்டித்தருது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானால் வீடு கட்டி தருது ஞாபகம் வச்சுக்குங்க டெல்லி சலோ டெல்லி சலோனாலே நம்ம யாரும் ஞாபகம் வந்துடணும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டூ ஆர் டை செய்ய அல்லது சத்துமடி செத்துமடி காந்திஜி பேக் டு வேதா வேத காலத்துக்கே திரும்பி செல் தயானந்த சரஸ்வதி சுயராஜ்யம் என்பது பெறப்புரிமை பாலகங்கா திலக சொன்னது அதாவது கூற்றுகள் சொன்னது யாரு சரியா அப்படி பார்த்தோம்னா இப்படி வருதா டெல்லி சலோ த்ரீ ஃபர்ஸ்ட் த்ரீ வந்துருது த்ரீல ரெண்டு இருக்கா ஓகே பேக் டு வேதா த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் டூ ஒன்

வேதிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சால அந்த தயானந்த சரஸ்வதி சத்தியாத பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு மேற்கொண்டாள்ல அந்த தயானந்த சரஸ்வதி சரியா தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜ் அல்லது செத்து மடிங்கிறது வெளியான வெளியகத்தில் காந்தியோட கூற்று செய்ய அல்லது செத்து மடி அப்படிங்கிறது டெல்லி செலவுங்கிறது சுபாஷ் போஸோட கூற்று டெல்லியை நோக்கி பயணிப்போம் போர் தொடுப்போம் அப்படின்ட்டு டெல்லியை கைப்பற்றுவோம் இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது இந்தியா கார்பன் டாக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன்

பயன்படுத்தாம மாற்று மாற்று ஆற்றலை நோக்கி ஓடுறது அதாவது மின்சா மின் அதாவது நீர் மின் ஆற்றல் சூரிய ஆற்றலை நோக்கி ஓடுறது இதெல்லாம் உலகம் ஃபுல்லா இப்ப நடந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சரியா சோலார் பவர் எல்லாமே முதல் உலக போரின் போது யூடியூப் சேனல்கள் இருந்தா இருந்ததால் பின்வரும் நிகழ்வுகளில் எந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பலாம் இருந்தால் இருந்தால் பின்வரும் நிகழ்வுகளில் எந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பலாம் இஃப் யூடியூப் சேனல்ஸ் அவைலபிள் டியூரிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் விச் ஆர் தாலோவிங் ஈவென்ட்ஸ் கேன் பி டெலிகாஸ்டட் ஓகேவா இது ஒருவேளை யூடியூப் சேனல் வந்து ரெண்டு முதல் உலக போற சமயத்தில் இருந்துச்சுன்னா எந்த நிகழ்ச்சி வந்து உங்க கண்ணில் பார்த்துருக்க முடியும் வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க முதல் உலக போறங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த வருஷம் கூட ஏதாவது நிகழ்வு வந்துச்சுன்னா அதை டிக் பண்ணுங்க லக்னோ மன்னாடு ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு அது நீங்க உங்களால் பார்த்துருக்க முடியும் தன்னாட்சியக்கம் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கால காலகட்டத்தில் பதினாறு பதினேழு அதையும் பார்த்துருக்க முடியும் ஒத்துலயமக்கம் இதை தாண்டி வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்த்துருக்க முடியாது சைமன் குழு ரொம்ப தாண்டி வந்துருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்பய இந்த மாதிரி நிகழ்வுலாம் நீங்கள் நீங்க முடியாது இந்த ரெண்டு நிகழ்வும் உங்களால் கண் கூட பார்த்திருக்க முடியும் சேனல் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீலா ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆன்சர் பஞ்சசீல ஒப்பந்தம் உன் இயத்துக்குள்ள நான் வர மாட்டேன் ஏன் இடத்துக்குள்ள நீ வராத நானும் நீ எப்பவுமே நட்பாவே இருப்போம் ஏன் விஷயத்தில் நீ தலையிடாத உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் நம்ம எப்பவுமே கலாச்சாரத்தை பரிமாறிக்கொள்வோம் அது பேர் தான் பஞ்சசீல ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியான்னு சைனாவும் அந்த ஒப்பந்தத்தை போட்டுச்சு போட்டுச்சுல போட்டாங்கல்ல டக்குன்னு சைனா என்ன நம்ம பண்ணுச்சு இது வந்து சரியா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல போல் தொடுத்துச்சு இந்தியா மேலே

என்ன எந்த அளவுக்கு வந்து தாக்கு புரிப்பாங்க இந்தியா கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஃபாலோவிங் டு த ஆர்டர் சைமன் கீழ்காண்படிப்படையில் வரிசைப்படுத்தி ஒப்பந்தம் மூன்றாவது வட்டமேஜ மாநாடு தண்டி யாத்திரை சைமன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காந்தி இரவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மூணாவது வட்டமேச மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தாண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபோர்

ஸோ இன்கம் டேக்ஸு கார்ப்பரேட் டேக்ஸ்லாம் வந்து டேரக்ட் டேக்ஸ் நேர்முக வரி வருமான வரி நிறுவன வரிலாம் நேர்முக வரி ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸு இந்த சேல்ஸ் டேக்ஸு சேவை வரி விற்பனை வரி இதெல்லாம் வந்து மறைமுக வரி அதாவது இன்டைரக்ட் டேக்ஸு சரியா கலால் வரி கஸ்டம்ஸ் டியூட்டி அதுவும் மறைமுக வரி கலால் வரினா எக்ஸைஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னென்னா சுங்க வரி கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டினா என்னென்னா பொருள் உற்பத்தி இருந்து வரிய வசூல்கிற பேர் எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னா பொருளை ஏற்றுமதி செய்பவர்கள்டும் இறக்குமதி செய்பவர்கள்டும் வரிய வசூலி பேரு தான் சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டி இது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் நீங்க டைரக்ட் டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க வருமான வரி நிறுவன வரி மட்டும் டைரக்ட் டாக்ஸ் மீதி எல்லாமே பெருமாளும் இன்டைரக்ட் டாக்ஸ் தான் மறைமுக வரி தான் டைரக்ட் டாக்ஸ் நம்மளே டைரக்டா கவர்மெண்ட் கட்டுவோம் இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம வேற யாருக்கா கட்டுவோம் அவங்க கவர்மெண்ட் கட்டுவாங்க சரியா இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பை சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யார் அதாவது சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிப்பாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சவனே அவரை கையில் செஞ்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பங்காலில் போட்டுருவாங்க அங்கிருந்து தப்பிச்சு எங்க போவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு நாற்பது நாற்பத்தி ஒன்னு வாக்குல அப்படியே ஜெர்மனிக்கு போவார் ஜெர்மனி ஹிட்லர் உதவியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு காலகட்டத்தில் எங்க வருவார் அப்படின்னா சிங்கப்பூருக்கு வருவார் சரியா சிங்கப்பூர் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய படையை வந்து உருவாக்குவார் உருவாக்குவார் இல்ல உருவா இருக்கும் அத போஸ் ஒப்படைப்பாங்க ஆரம்பத்திலே உருவாக்கி வச்சிருந்தவர் ராஜ் பிஹாரி போஸ் அதாவது சிங்கப்பூர்ல இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஒரு ஆர்மியை வந்து ஒரு ஒரு ஆர்மி மிகப்பெரிய படையை வந்து கேப்டன் மோகன் சிங் ஒரு ஆரம்பிப்பார் ஒருத்தர் ஆரம்பிப்பார் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு கேப்டன் மோகன் சிங்னு ஒருத்தர் ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்சு அதோட தலை தளபதியாக அந்த படை தளபதியா யார ராஜ் பிஹாரி போஸ போடுவார் அந்த மோகன் சிங் இந்த ராஜ்பியாரி போஸ் கையில வந்து அந்த படைகள் இருக்கும் இப்ப சிங்கப்பூர்ல பிரிட்டிஷ் வந்து அட்டாக் பண்றதுக்கு சரியா இப்ப சுபாஷ் சந்திர போஸ் அங்க போய் அங்க போனோம்னா அந்த ராஜ்பியாரி போஸ் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பொறுப்பு ஒப்படைப்பாரு சோ சுபாஷ் சந்திர போஸ் அந்த படை வந்துரும் சிங்கப்பூர்ல ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருவாரு அவரே பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்டே நடத்துவார் சிங்கப்பூர்ல அசாத் ஹிந்து கவர்மெண்ட் பேரு அசாத் ஹிந்து ரேடியோங்கிற பேர்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷனும் லான்ச் பண்ணுவாரு அசாத் இந்து அரசுன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கமே நடத்துவாரு யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்துட்டா டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சரியா ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவார் அது ஆல்ரெடி வந்து எம் டன் செம்பராமன் பயன்படுத்தியிருப்பாரு அதை வந்து அபிஷியலா பயன்படுத்தினது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையா சரியா ரைட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க சான்சர் வந்து ராஜ்பியாரி போஸ் தான் ஒப்படைப்பார் முதல் மனித வள மேம்பாடு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூனி யூஎன்டிபி நிறுவனத்தால் டேஷ் என்ற பொருளியலின் வழிகாட்டலின்படி வெளியிடப்பட்டது பெய்னர் முகமது உல்லாக் பொரேஸ் செக்ரிஸ்ட் திலக் ஆன்சர் வந்து முகமது உல்லா இது ஈஸி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தானே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித மேம்பாடு கூறியிருந்து சொல்லிட்டு வெளியிட ஆரம்பிச்சாங்க யூஎன் யூஎன் அது காரணம் யாரு மஹமூது உல்லாக்கு அப்புறம் யாரு அமத்தியாசன் இந்த ரெண்டு பேர் தானே ஆரம்பிச்சாங்க யூஎன் டிபி ல ஐநா சபையிட்ட ஒப்படைச்சாங்க இந்த மாதிரி வந்து மனித மேம்பாடு கூறியிருந்து சொல்லிட்டு வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மனித மேம்பாடு கூறியில் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்ப்பாங்க பள்ளி சேர்க்கை அதாவது கல்வி பார்ப்பாங்க மக்களின் வாழ்வாதாரம் பார்ப்பாங்க இந்த மூணு விஷயம் பார்ப்பாங்க சரியா இந்தியா வந்து அப்பப்ப நூத்தி முப்பத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ரெண்டு ரேங்க் இருக்கும் நீங்க கரண்ட் அபேர்ஸ்ல பாத்துங்க சரியா இந்தியாவில் முதன் முதலாக கட்சியற்ற ஜனநாயகம் என்பதனை முன்மொழிந்தவர் யார் பார்ட்டி லெஸ் டெமோக்ராசி கட்சியற்ற ஜனநாயகம் வேணும்பா அப் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாலு பேர்ல யாரும் கேக்குறாங்க நீங்க இதுக்கு ஆன்சர் தெரியலனா கூட யோசிச்சு அடிக்கலாம் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு பார்ட்டிலஸ் டெமோக்ராசி ஏன்னா காங்கிரஸே ஒரு கட்சி அவர் சீடராக கூடிய வினோபாவே சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா காந்தி என்ன காந்தி ஃபாலோவர் பார்ட்டி இல்லாமல் ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியே தேவையில்ல கட்சி தேவையில்ல எப்படி சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியே இங்க பாருங்க ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆல்ரெடி சோசியலிஸ்ட் பார்ட்டினு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சார் அவர் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல ஒரு கிளையாக காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி சமதர்ம கட்சின்னு ஆரம்பிப்பதற்கான முன்னோடி யார் அப்படின்னா ஜெயப்பிரகாஷ் நாராயண் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் யாருன்னு தெரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சர்வோதயா திட்டத்தை போட்டு கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சுதந்திரம் கட்சிக்கு அப்புறம் அந்த சர்வதா திட்டத்தை வச்சு தான் முதல் ஐந்தாம் திட்டமே உருவாக்குனாரு நேரு அவர் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம் அப்போ டஃப் கொடுத்தாரு இந்திரா காந்தி பதவி வளங்கள் சொல்லி போராடினாரு அதுக்காக உள்ள தூக்கி போட்டாங்க இந்திராந்தி சரியா அப்ப மூணு பேர் தூக்கினீங்கன்னா ஆன்சர் எம் ராய் எம்என் ராய் யாருன்னு தெரியுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல டாஸ்கந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சவர் யாரு எம்என் ராய் டாஸ்கந்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தவர் இந்த எம் என் ராய் மக்கள் திட்டம் பீப்பிள் பிளான் ஒரு பொருளாதார திட்டத்தை போட்டு பிரிட்டிஷை கொடுத்தாரு யாரு இந்த எம் என் இந்திய அரசமைப்பு சட்டம் அமைப்பதற்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லிட்டு முதல் குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த எம் என் தான் சரியா தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணணும் டு செக் இன்ஃபிளேஷன் சென்ட்ரல் பேங்க் டேஷ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ

எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்களோ கஸ்டமர்ஸ் இந்தியா ஃபுல்லாக அதில் கொஞ்சம் பணத்தை நீ கையில் வச்சுக்கோ அது ஏன் கண்பார் விலை வச்சுக்கோ இல்லைனா என் அக்கௌண்ட்டு அப்படி என் கண்பார் என்னோட மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாலு சவுதம் அஞ்சு சவுதம்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏற்றுவாங்க இப்போ இந்த இது தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பண ரொக்க அதாவது என்னது ரொக்க இருப்பு வீதம் இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த இன்ஃப்ளேஷன்னா என்ன பொருளோட வில அதிகமாகிட்டே இருக்கிற பேர் தான் இன்ஃப்ளேஷன் ஒரு பொருளோட விலை அதிகமாயிட்டே தான் இன்ஃப்ளேஷன் ஏன் பொருளோட விலை அதிகமாகும் மக்கள் கையில் அதிகமாக பணம் இருந்தால் தான் பொருளோட விலை அதிகமாகும் மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்கிறப்ப வாங்க வருவான் டக்குனு ஏறும் அப்போ மக்கள் கையில் இருக்க பணத்தை கட்டுப்படுத்தணும் அதான் கேள்வி டு செக் இன்ஃப்ளேஷன்னா மக்கள் கையில் பணம் போகக்கூடாது மக்கள் கையில் பணம் போகக்கூடாது போச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆனால் இன்ஃப்ளேஷன் இப்போ குறைக்கணும் அப்போ மக்கள் கையில் போகிற பணத்தை தடுக்கணும் அப்போ ஸ்ரீஆராக என்ன செய்யணும்னு கேட்குறாங்க கேஷ் ரிசர்வ் என்ன செஞ்சால் மக்கள் பணம் போக விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க சரியா ஏன்னா மக்கள் கையில் பணம் போனாலே இன்ஃப்ளேஷன் ஆனால் கேள்வி என்ன இன்ஃப்ளேஷன் குறைக்கணும் அப்போ போகக்கூடாது அப்ப என்ன செய்யணும் சிஆர்ஆர் அப்ப வங்கிகள் வந்து தொண்ணூத்தாறு ரூபாய் நிறைய கடன் கொடுக்க கூட கூடுற நிறைய கடன் கொடுக்கறத கட் பண்ணணும் அப்ப சிஆர்ஆர் அதிகப்படுத்தணும் இப்ப நாலு ரூபாய்க்கு பதில நாற்பது ரூபாய் சிஆர்ஆர் வச்சிருவீங்களே தொண்ணூத்தாறு ரூபாய் பதிலா இப்ப அறுபது ரூபாய் கொடுக்க முடியும் லோனு இப்ப மக்கள் கையில போனா பணம் கட்டாச்சா எப்படி கட்டாச்சு சிஆர்ஆர் அதிகப்படுத்தினா கட்டாதா அப்ப சிஆர்ஆர் ஆர்பிஐ அதிகப்படுத்தினா எப்பா வங்கிகள் எல்லாம் கேட்டுங்கப்பா எல்லாம் உங்க உங்க டெபாசிட் வரலாம் முக்காசி நீய வச்சுக்கோப்பா இப்போ பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்காத லோனா கொடுக்காது அப்படின்னு சொன்னாலே அதிகமாக்குறாலே லோன் கட்டாயிடும் லோன் கட்டாச்சுன்னா மணி சப்ளை கட் ஆகும் மணி சப்ளை கட்டாச்சுன்னா மக்கள் பணம் வராது மக்கள் பணம் வராதுன்னா டிமாண்டு கட் ஆகும் டிமாண்டு கட்டானா பொருளோட விலை குறைஞ்சிடும் பொருளோட விலை குறஞ்சிடும் அப்போ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிடும் சரியா அருமையான கான்செப்ட் அருமையான கான்செப்ட் சூப்பர் 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 இப்போ என்ன செய்யணும்

பாகிஸ்தான் ஒரு நாடு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னவர் ரகுமத் அலி அந்த நாடு போய் ஒரு அந்த நாடு அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னவர் ரகுமத் அலி அந்த நாட்டுக்கு பாகிஸ்தான் பேர் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னவர் இக்பாலு அந்த நாட்டையே உருவாக்கு உருவாக்குனது யார் அப்படின்னா ஜின்னா சரியா ஜின்னா தெரியும் உங்களுக்கு பாட்டிஷன் ரைட் லாவூர் மாநாட்டில் தான் டிசைட் பண்ணுவாங்க உள்நாட்டு தேவையுடன் தேவையுடன் ஒப்பிடும் போது ஏற்றுமதி அதிகரித்தால் வழி வகுப்பது என்ன

ஏற்றுமதி அதிகம்னா பொருளோட சப்ளை கம்மியாகுமா பொருளோட சப்ளை கம்மியாச்சுன்னா டிமாண்ட் மட்டும் ஆனால் வந்துட்டே இருக்குமே மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்துட்டே இருக்கும் எல்லாரும் பத்தாட வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பத்தார வச்சுட்டு தான் வாங்கலான்னு இருக்காங்க இப்போ டிமாண்ட் அப்படியே இருக்கு இப்போ பொருள் இருக்கணும்ல பொருளில் ஏற்றுமதி ஆகுது அப்போ சப்ளை கட் ஆகுதா கம்மியான பொருள் ஆயிடுச்சு அப்போ வாங்க போறப்ப பொருளோட விலை என்ன ஆகும் ஏறுமா அதிகமாகுமா அப்ப ஒரு நாட்டில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாச்சுனா ஒரு நாட்டில் ஏற்றுமதி அதிக அதிகமாச்சுன்னா சப்ளை கட் ஆகும் நம் நம்ம நாட்டுக்கான சப்ளை ஏன்னா எல்லாத்தையும் வெளில ஏற்றுமதி பண்ணிட்டா நமக்கு அப்போ நமக்கான சப்ளை கட் ஆகும் நம்ம சப்ளை குறைஞ்சது அப்படின்னா பொருள் பொருள் எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை என்ன ஆகும்னா அதிகமாகும் ஸோ இன்ஃபிளேஷன் அதிகமாகும் சரியா அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அதாவது ஏற்றுமதி அதிகரித்தால் டிமாண்டை கம்பேர் பண்ணும் போது என்ன நடக்குன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகிடும் சரியா ஏற்றுமதி அதிகமானால் ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகமாகும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா பொருளை நமக்கிட்ட கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஏற்றுமதி பண்ணுறாய்ங்க சரியா செய்யக்கூடாது அப்படி சரியா ஏற்றுமதி அதிகமானா இன்ஃப்ளேஷன் அதிகமாகவும் ஸோ இன்ஃப்ளேஷன் ஆன்சர் பணவீக்கம் ஆன்சர் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டில் வாழ்ந்தால் பின்வரும் எந்த செய்தியை நீங்கள் செய்தித்தாளில் படிக்கலாம் பி இப் யூ லீவ் இந்த ஏர் நயன்டீ தேர்ட்டியா விசார ஃபாலோவிங் நியூஸ் இது மாதிரி ரீட் இன் த நியூஸ் பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் எந்த செய்தியை படிப்பீங்கன்னு கேட்குறாங்க பூனா பேக்டு சைன்டு இது படிக்க மாட்டீங்க ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு போஸ் ஸ்டார்டர் ஃபார்மர் பிளாக் கட்சி ஆமா இதை படிப்பீங்க ஏன்னா முப்பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணாரு பெரியார் கிட்ஸ் ஃபார்ம் காங்கிரஸ் இது படிக்க மாட்டீங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் வந்து காங்கிரஸ் வந்து வெளியேறிவாரு வெளியே வந்து சுயமத இயக்கம் ஆரம்பிச்சிருவாரு பாலநாத திலகர் லான்ச்ச சுதேஷ் இயக்கம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுசர் வந்து ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் இதெல்லாம் ஈஸி இந்திய மைய வங்கி விதி டாஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஸ் த சோல் ரைட் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ் ஆஃப் ஆல் டினாமினேஷன் அண்டர் டேஷ் செக்ஷன் ஆஃப் த ஆர்பி ஆக்ட் இருபத்தி கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான் இது ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா செக்ஷன் டுவெண்ட்டி டூ செக்ஷன் டுவெண்ட்டி டூ பணம் அச்சரிச்சு கொடுக்குறாங்களே அது வந்து ஆர்பிஐ ஆக்டில் எந்த பிரிவுன்னு கேட்குறாங்க பிரிவு இருபத்தி ரெண்டு ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்திருக்கும் ஆர்பிஐ சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் சட்டம் தான் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆர்பிஐ அமைப்பு உருவானது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்பி அமைப்பு உருவானது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சட்டனா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஞாபகம் வச்சுங்க சரியா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஆர்பியோட முதல் கவர்னர் ஆஸ்போன் ஸ்மித் பிரிட்டிஷ் கவர்னர் பிரிட்டிஷ் கவர்னர் வந்து ஆஸ்போன் ஸ்மித் ஆர்பியோட முதல் இந்திய கவர்னர் சிடி தேஷ்முக் சிடி தேஷ்முக் சிடி தேஷ்முக் ஆர்பியோட தலைமை செயலகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்கு மும்பையில் இருக்கு பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபை இந்தியன் அசோசியேஷன் சரியா ஓகே இதை அடிக்கலாம் மெட்ராஸ் மகாஜன சபை இது கொஞ்சம் தெரிஞ்ச பேரா இருக்கா வீரராகவாச்சாரியார் வந்துருமா மெட்ராஸ் மகாஜன சபைனா வீரராகவாச்சாரியார் வந்துருமா த்ரீ என்ன இந்த இதை தூக்கிடுங்க இதை தூக்கிடுங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் த்ரீல டி இருக்கா வேற என்ன இந்தியன் அசோசியேஷன் வந்து சுதந்திரா பானர்ஜி வந்துருமா அப்ப அடுத்த சி வரணுமா ஆப்ஷன் டூ இஸ் தான் சார் சரியா ஆப்ஷன் டூ இஸ் தான் சார் நல்லா கவனிங்க ஓகே கிழக்கு இந்தியா அமைப்பு வந்து தாதாபாய் நரோஜி கிழக்கிந்திய சங்கம் வந்து தாதாபாய் நரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து துவாரத்நாத் டாகூர் இதா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சங்கம் இது பிரிட்டிஷ் இந்திய சங்கம் தான் துவாரத்நாத் டாகூர் ஆரம்பிப்பாரு கிழக்கு இந்திய சங்கம் தாதாபாய் நானோஜி மெட்ராஸ் மகாஜன சபை வீரரவாச்சாரியார் ஆரம்பிப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல ஆஹ் இந்திய சங்கம் வந்து சுதந்திர பானர்ஜி ஆரம்பிப்பாரு சரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்த சங்கம் கிழக்கு இந்திய சங்கம் தாராளம் இந்தியாவின் தாத்தா கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க இந்திய காங்கிரஸோட மூணு வாட்டி வந்து பிரச்சனை இருந்திருக்காரு இந்தியா காங்கிரஸ்ல மூன்று வாட்டி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாதா பேனர்ஜி தான் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் அல்லாத இந்திய ஆட்சி பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்க எழுதுனவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் தாதா பேனர்ஜி தான் பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா புக்க எழுதுனவர் தாதா பேனர்ஜி பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட முதல் இந்திய எம்பி யாருன்னு கேட்டாங்கன்னா தாதா பேனர்ஜி பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட முதல் இந்தியன் எம்பி யாருன்னு கேட்டாங்கன்னா தாதா பேனர்ஜி பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் டாக்ஃபிளேஷன் ரீஃப்ளேஷன் இந்த வார்த்தைகள்லாம் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் மானிட்டரி பாலிசி இன்ஃபிளேஷன் சாப்டரில் இருக்கும் சரியா பணவீக்கம்னா என்ன மணி சப்ளை அதிகமாச்சுன்னா பணவீக்கம் ஏற்படும் ஏ டூ பண என்ன மணி சப்ளை குறைஞ்சதுன்னா ஸோ ஏ டூ பண வீ வழக்கல் அதிகரித்தல் பண வளங்கள் குறைகிறது ஸ்டாக்ஃபிளேஷன்னா என்ன ரைஸ் இன் ப்ரைஸ் வித்தவுட் குரோத் அப்படின்னா ஸ்டாக்ஃபிளேஷன் அதாவது வளர்ச்சி இல்லாமல் விலை உயர்ந்துச்சுன்னா அது பேர் தேக்க நிலைன்னு அர்த்தம் வளர்ச்சி இல்லாமல் விலை உயர்ந்துச்சுன்னா அது பேர் தேக்க நிலை ரீஃப்ளேஷனா திரும்ப இன்ஃபிளேஷன்ல இருந்து திரும்ப மீண்டு வருது அதாவது கண்ட்ரோல்ட் இன்ஃபிளேஷன் டி ஒன்னு மறுவீக்கம் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம்னு அர்த்தம் ஸோ டூ த்ரீ ஃபோர் ஒன் இஸ் த ஆன்சர் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கான்செப்ட் தான் கான்செப்ட் புரிஞ்சா ஈஸி டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சிம்லா மாநாட்டை கூட்டியவர் யார் விச் வைஸ் ராய் கன்வெர்ட் த சிம்லா கான்ஃபரன்ஸ் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல யார் அப்படின்னா வேவல் ஏன்னா அவர் தான் வந்து வேவல் தான் அந்த டைமில் வந்து இது ஜென்ரலாக இருந்தார் அதனால் வந்து வேவல் தான் ஆன்சர் பிரபுங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க தேவையே இல்லை சரியா லார்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க சரியா இனிமேட்டு ஆப்ஷன் போடுறப்பையும் நீங்கள் போடாதீங்க லார்டு அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா தூக்கிடுங்க சரியா ஓகே சிம்லா சிம்லா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வேவல் வேவல்ங்கிற நபர் சிம்லா மாநாடு தான் என்ன முஸ்லீம் லீக் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களே எப்பா பாகிஸ்தான் நல்லா வேணாம் பா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அந்த மாநாடு அதுக்கு ஜின்னா ஒத்துக்க மாட்டாரு ஜின்னா ஒத்தகால நிப்பாரு எனக்கு வேணும் பாகிஸ்தான் வேணும்பா அவ்வளவுதான் பா பாகிஸ்தான் வேணும் என்ன பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா நிப்பாரு அதன்படியே பாகிஸ்தானும் போயிடுச்சு பாகிஸ்தானும் வாங்கியிருப்பாரு சரியா உருவாக்கியிருப்பார் ஜெர்மனி மற்றும் ஜிம்பாவில் எந்த வகையான பணவீக்கம் ஏற்படுகிறது இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க சரியா இன்ஃப்ளேஷன் டாபிக்ல டுவெல்த் புக்ல ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அதிக பணவீக்கம் இஸ் த ஆன்சர் ஜெர்மனியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக பணவீக்கம் உண்டாச்சு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா என்ன பொருளோட விலை வந்து எக்கச்சக்கமாக ஏறிடும் ஏன்னா அது பேர் ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெர்மனியில் உண்டாச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஜிம்பாபேல உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெர்மனிலையும் ரெண்டாயிரத்தி எட்டுல சிம்பாபே ரெண்டாயிரத்தி எட்டில் சிம்பாபேல போயிட்டு ஒரு சட்ட வில எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன் பதினஞ்சாயிரம் சட்ட விலை பதினஞ்சாயிரம் ரூபாய் ஜிம்பாபேல ரெண்டாயிரத்தி எட்டில் காஃபி விலை எவ்வளோப்பா காஃபி விலையா மூவாயிரத்தி ஐநூறு டீ டீயா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரூபா அவ்வளோண்ணா அப்படி இது பேர் தான் பொருளோட விலை இது மாதிரி நடந்துச்சுன்னு வைங்களே இந்த மாதிரிலாம் ஒரு நாட்டில் நடந்துச்சுன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணிடுவாங்க நம்ம 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 பிரதமர் பண்ணாலும் அது மாதிரி டிமானிட்டேஷன் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் ஆலாம் இருந்தாலும் பண்ணாங்க ஊழல் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் வேற வெளியே எல்லாமே டிமானிட்டேஷன் பண்ணாங்க பணமே வேணாம்ப்பான்னு சொல்லிடுவாங்க இந்த பணமே வேணாம் புதுசான கரன்சி அடிச்சு வச்சு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதான் ஒரு நாடு எடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான முடிவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பணவீக்கம் அது அதிகமாகச்சுன்னா அப்போ அதீத பணவீக்கம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா பாபனா கிளர்ச்சி மோப்ளா கிளர்ச்சி மோப்பலான்னு பார்த்தாலே மலைபாரு அடிச்சு விட்டுலாம் சரியா டக்குன்னு பார்த்தோம் அடிச்சு விட்டுலாம் பாபனான்னு பார்த்தாலே கிழக்கு வங்காலாம் ஏன்னா இது வந்து கிளர்ச்சி அந்த பழங்குடியின கிளர்ச்சியில இருந்து இந்த கேள்வி டெக்கான் ரயாட்ஸ் டெக்கான் டெக்கான் ரயாட்ஸ்னால மகாராஷ்டிரா பட்டோலினாலே குஜராத் ஸோ அப்ப டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீனா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் டூ ஃபோர் ஒன் த்ரீனா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஈஸி தான் அது அந்த மாதிரி இது மாதிரி தான் கேட்பாங்க வருஷம் கேட்பாங்க இல்லை இப்படி கேட்பாங்க பின்வரவற்றல் எது தவறானதுன்னு கேக்குறாங்க கலால் வரினா இறக்குமதி பொருட்கள் தப்பு கலால் வரினா உற்பத்தி பொருட்கள் அதாவது இது 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 இதுதான் கரெக்டு இப்படி இதுதான் வரும் சரியா சுங்க வரினா இறக்குமதி பொருட்கள் இதுக்கு இது வரும் மாத்தி கொடுத்துருக்காங்க மாத்தி கொடுத்துருக்காங்க சரியா கார்ப்பரேட் டாக்ஸ்னா கார்பரேட்டுகள் மீதான வரி இது நிறுவன நிறுவனங்கள் மீதான வரின்னு போடணும் சரியா தமிழ்ல கொஞ்சம் மாத்திரணும் கார்பரேட் டாக்ஸ்னா டாக்ஸ் ஆன் கார்பரேட் மூணாவது கரெக்ட் மூணாவது கரெக்ட் என்ன கேட்கறாங்க எது தவறு கேட்குறாங்களா ஒன் அண்ட் டூ தவறு ஆப்ஷன் ஏ இஸ் சார்

காந்தியோட முதல் சட்டமறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீனன்ஸ் மூவ்மெண்ட் இந்த சாம்பரம் சத்தியரகா தான் பீகாரில் நடக்கும் ராஜ்குமார் சுக்லா வந்து கேட்டோம்னா போய் போராட்டம் பண்ணுவார் இதான் காந்தியோட முதல் வட்டார சத்தியரகா அதாவது ஒரு இடத்துல நடத்துனது அதில் தான் காந்தி ஃபேமஸ் ஆவார் சரியா சபமதி ஆசிரம் கரெக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கருப்பு சட்டம் சொல்லுவார் காந்தி உத்லாய் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் சட்டமருப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளியான வெளியே இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓய்வூதியம் சம்பளம் பாதுகாப்பு காவல்துறை மானியங்கள் இவை அனைத்தும் எது கீழ் வரும் கேட்குறாங்க வருவாய் செலவினத்துக்கு கீழே வரும் பார்த்தாலே அடிச்சிடலாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தாலே அடிச்சிடலாம் ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வராது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஏதாவது ஒரு சொத்து உருவாக்குறது பிஎச்எல்னு ஒரு கம்பெனி கட்டுறது பிஎச் ஒரு கம்பெனி கட்டுதுன்னு வைங்க கவர்மெண்ட் ஒரு அரசாங்க நிறுவனத்தை கட்டுதுன்னா இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு சரியா ஸோ அதனால அது வராது ரிசிப்ட் எப்படியும் வராது ரெண்டுமே வராது ரிசிப்ட்னா வருமானம் அர்த்தம் ரிசிப்ட் என்ன என்னன்னா வருமானம்னு அர்த்தம் சரியா அதுல வந்து ஒன் வே வருமானம் அதாவது டாக்ஸ் மூலமா வரக்கூடியது இதெல்லாம் வந்து ஒன் வே கவர்மெண்ட்டுக்கு பியூர் வருமானமா அதெல்லாம் ரெவன்யூ ரிசிப்ட்ன்னு சொல்லுவாங்க வருவாய் ரசீதுன்னு சொல்லுவாங்க டூ வே வருமானம் வந்துச்சுன்னு வைங்க அதாவது கடன் மாதிரி கடன் வந்துச்சுன்னு வைங்க அது பேர் மூலதன ரசீதுன்னு சொல்லுவாங்க கடனா வருது திரும்ப கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் மூலதன ரசீது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடனாக வந்துச்சு வருமானம் அப்படின்னா அது பேர் மூலதன ரசீது கவர்மெண்ட்டுக்கு வருமானம்னு வந்துச்சுன்னா நம்ம டேக்ஸ் கட்டுறோம்ல வருமானம் அவ்வளோதான் வருமானம் அவங்களோட சொத்து மாதிரி வருமானம் வந்துருச்சு அது பேர் வந்து வருவாய் ரசீது கவர்மெண்ட் அதே மாதிரி செலவு அது பேர் வந்து வருவாய் செலவினம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு வந்து மூலதன செலவினம் சரியா இதெல்லாம் வந்து பட்ஜெட்ல தாக்கல் செய்வாங்க அல் ஹிலால் என்னும் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் கண்ணை மூடி அடிக்கலாம் மௌலானா அப்துல் கலாம் சார் மௌலானா அப்துல் கலாம் அல் ஹிலால் அல் ஹிலால் அப்படிங்கிற பத்திரிகை அல் ஹிலால் அல் பலாக் இந்த மாதிரி யார் ஆரம்பித்தா அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சர் முதல் கல்வி அமைச்சர் காங்கிரஸ் கட்சியில முதல் இளைஞர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காங்கிரஸ் கட்சி தலைவரா இருப்பார் டாஸ்கிரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர் டாஸ்கிரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர் டாஸ்கிரா டஜு டாஸ்கிரா இதெல்லாம் இவர் எழுதிய புத்தகம் டஜு மனு டாஸ்கிரா ஹவு இந்தியா வின்ஸ் வின்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து புத்தகம் ஐஐடி கராக்பூர் ஆரம்பிச்சிருப்பாங்களா ஐஐடி கராக்பூர் தான் இந்தியாவோட முதல் ஐஐடி அது காரணகத்தா மோலானா அப்துல் கலாம் தான் பாகிஸ்தான் நான் இந்தியாவோட தான் இருப்பேன் நான் இஸ்லாமியா இருந்தாலும் என் மண் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட இருந்தவர் மோலானா அப்துல் கலாம் காந்தியவாதி சரியா பின்னாடி இந்திய தேசிய இந்திய நோபல் பரிசு வென்ற அமர்த்தியா குமார் சென் அளித்த பங்களிப்புகள் யாவை அவர் முதலாளித்துவத்து மாதிரிகள் முன்வந்தவர் காலநிலை மற்றும் மாதிரி தப்பு அவர் நல பொருளாதாரம் வறுமை மற்றும் பஞ்சங்களை ஆதரித்த பஞ்சங்களை ஆதரித்தார் வராது வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பாவர்ட்டி அண்ட் ஃபார்மென்ஸ் ஆக்சுவலா இதுதான் ஆன்சர் இங்கிலீஷ்ல கரெக்டாக இருக்கு இ அட்வகேட்டட் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தனியா இருக்கணும் ஆனால் பாவர்ட்டி அண்ட் ஃபார்மென்ஸ் வந்து அப்போஸ்ட் இருக்கணும் ஏன்னா அடுத்தது வராது எம்ப்ளாய்மெண்ட் வராது இது வர இது வராது அவர் பொதுநல பொருளாதாரத்தை ஆதரித்தவர் வறுமை மற்றும் பஞ்சங்களை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சீல கொஞ்சம் மாற்றிருங்க மாற்றினா கரெக்ட் சரியா வெல்ஃபேர் தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய தலைவர் யார் விச் நேஷனல் லீடர் வாஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் சித்ரஞ்சன் தாஸ் சி ஆர் தாஸ் சி ஆர் தாஸ் ஆரம்பிச்ச கட்சி வந்து சுயராஜ கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சிஆர் தாஸ் இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இறந்து போனாரு சிஆர் தாஸ் யாரோட அரசியல் குரு சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு ஜி கே யாரோட அரசியல் குரு மகாத்மா காந்தியோட அரசியல் குரு சத்தியமூர்த்தி யாரோட அரசியல் குரு காமராஜரோட அரசியல் குரு அயோத்திதாஸ்னர் யாரோட அரசியல் குரு பெரியாரோட அரசியல் குரு இந்த மாதிரி அரசியல் குருக்கெல்லாம் ஞாபகம் சரியா சித்தரஞ்சன் தாஸ் ஆர் தாஸ் குமார் ஒரு விவசாயி என்றால் அவர் தக்காளியை உபரி முறையில் தயாரித்தார் அவர் சரியான வாங்குவோருக்கு விற்க விரும்புகிறார் குமாருக்கு லாபம் சம்பாதிக்க பின்வரும் வழி எது ஏபிஎம்சி நாடுகிறார் இடைத்தரகர் பயன்படுத்தலாம் இடைத்தரகர்லாம் பயன்படுத்தலாம் எங்கிட்ட லாபம் வரும் சரியா நஷ்டம்தான் அவர் இ நாம் பயன்படுத்தலாம் இ கேன் யூஸ் இ நாம் கரெக்ட் இந்த சி தான் கரெக்ட் இ நாம்னா என்னன்னா இப்ப தஞ்சாவூர்ல ஒரு உள்ளக அங்க தயாரிக்கிறாங்கன்னா அதை வெப்சைட் மூலயமா அதாவது இன்டர்நெட் மூலயமா அப்படியே நம்ம பார்த்து போன் நம்பர் பார்த்து யார் வாங்குறாங்களோ அவங்க பார்த்து குஜராத்ல யாராவது வாங்குறதுக்கு இருக்காங்களோ அவங்களை பார்த்து அப்படியே வெப்சைட்ல நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் அவங்கள வந்து வாங்கிக்குவாங்க அதாவது இ நாம்னா என்னன்னா வெப்சைட் மூலயமா ஒரு பொருள் வைக்கிறதுங்க ஏன்னா காமர்ஸ் வெப்சைட் மாதிரி சரியா அது விவசாயத்துக்கு ஸோ அப்போ குமார் வந்து இந்த மாதிரி லாபம் பெறணும் இந்த கேள்விப்படி அப்படின்னா அவர் ஈ நாம பயன்படுத்தலாம் ஏபிஎம்சியில் மார்க்கெட்டில் எல்லாம் போனால் லாபம்லாம் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனியாக சத்தியராக போராட்டத்தை துவக்கி வைத்த முதல் தேசபக்தர் யார் த ஃபஸ்ட் பேட்ரியாட் ஹூ ஸ்டார்ட் அட் த இண்டிவிஜுவல் சத்தியராக யாரு வினோபாபாவே பார்த்தோன்னே அடிச்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முதல் தனியார் சத்தியாராயி பாவே ரெண்டாவது தனியார் சத்தியாரி யார் நேரு சரியா இந்த வினோபா பாவே தான் பூமிதான இயக்கத்தை ஆரம்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தெலுங்கானாவில் பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் வினோபா பாவே தான் பூமி பூமன் பூதன் கிராம் தான் இயக்கம் சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்கள் என்ன தி ஜோன்ஸ் வில் ஹவ் ஹை டாரிஃப் அந்த டாக்ஸ் கம்பேர்ட் டு ரெஸ்ட் அதர் ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பு போ கிளம்பு மற்ற மண்டலங்களுக்கு ஒப்பிடும்போது இந்த மண்டலங்களுக்கு அதிக கட்டணம் மற்றும் வரி இருக்கும் தப்பு சிறப்பு பொருளாதார மண்டலம்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சரியான மண்டலம் அதுக்காகவே கவர்மெண்ட் உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது நீங்க வந்து ஆரம்பிச்சிரு உனக்கு டாரிஃப் எல்லாம் இல்ல டாக்ஸ் எல்லாம் கம்மியா போட்டுறேன் நீ அந்த எது செஸ் அதெல்லாம் எதுவும் கட்டாத காப்பரேட் கம்பெனிக்கான மண்டலம் அப்படி வச்சுங்க சரியா சார் பொருளாத மண்டலம் பிளஸ் அது மட்டும் இல்ல காப்பரேட் கம்பெனியும் சொல்ல முடியாது அங்க தொழிற்சாலைகள் அமைவதற்கு அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பு பொருளாத மண்டலம் உனக்கு வரி சலுகை இல்ல உனக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலம் உருவாக்குறது மெட்ராஸ்ல வந்து மெப்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த ஓஎம்ஆர் ரோடு இருக்கு அதுல ஃபுல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் இருக்கு இந்த மாதிரி அங்கங்க ஒரு மண்டலத்தை தான் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோனுக்கு வந்து ஆக்ட் சட்டம் போட்டு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டம் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தில் பாலிசி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எஸ்இசர் பாலிசி ரெண்டாயிரம் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பாலிசி ரெண்டாயிரம் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ என்ன கேட்குறாங்க அப்செக்டிவ்ஸ் ஒன்று வராது ஓ இப்படி இருக்கா அப்போ ஒன்று வராதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலே ரெண்டு மூணு நாள் கரெக்டாக தான் இருக்கும் எப்படியும் ரெண்டு மூணு நாள் கரெக்ட் எதுக்கும் செக் பண்ணிக்குவோம் இந்த மண்டலம் வந்து உலகளாவே ஏற்றுமதி அதிகரிக்க ஆமாம் அதனால ஏற்றுமதி அதிகரிக்கும்ல கரெக்ட்டு தான் வேலை வாய்ப்பில் உருவாமா அதனால வேலை வாய்ப்பு உருவாங்க கரெக்ட்டு அந்நிய நேரம் முதலீடு அதிகமாக ரெண்டு மூணு நாள் கரெக்ட் வந்து உருவாக்கும் ஆன் ரைட்ஸ் வாஸ் கராச்சி செஷன் இன் அடிப்படை உரிமைகள் குறித்த தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கராச்சி காங்கிரஸ் மாநாட்டு கரெக்ட் கராச்சி காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சுபாஷ் சந்திர போஸ்ல சுபாஷ் சந்திர போஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் கராச்சி அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவோம் விவசாயம் முக்கியம் சொல்லிட்டு குரல் கொடுத்தார் கராச்சி மாநாடு சரியா ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன் டு பி ஹெல்ட் இன் த வில்லேஜ் இன் ஃபரிதாபாத் காங்கிரஸ் செஷன் ஆமாம் ஃபரிதாபாத் போத் ஆர் ட்ரூ சி ஆன்சர் வந்து போத் ஆர் ட்ரூ இஸ் த ஆன்சர் சரியா ஸோ கே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஒரு நாற்பத்தஞ்சு மிஷன் முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சரியா ரைட் 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 பக்கா சரியா பக்காவாக இருக்கு பக்கவா இருக்கு நம்ம அப்படியே நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஷோரெண்ட்ஸ் தேங்க்யூ